ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലകെങ്കും വാലും പുതു യുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം. ആസ്ട്രോ 360 നികച്ചില് പിള്ളയാരെ പറ്റിയും പിള്ളയാർ സതുർത്തി പറ്റിയും പിള്ളയാർക്ക് ഏൻ ഗണപതി അപ്പിങ്ങിയ പെയർ വന്നത് അപ്പിങ്ങിയ വിഷയങ്ങളെ പറ്റിയും അതേ സമയം പിള്ളയാർ സതുർത്തിക്ക് എന്ത മാതിരിയാണ് വഴിപാട് വെച്ചിക്കണുങ്ങിയ വിഷയങ്ങളെ പറ്റിയും എല്ലാവറ്റും മേലாக அந்த மூன்று முறை போடக்கூடிய அந்த உக்கி என்று சொல்லக்கூடிய தோப்பு கரணத்திற்கு ஆன்மீக ரீதியான பதிலையும் விரிவான ஒரு தெளிவையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட விஞ்ஞான ரீதியாக அதாவது விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகும் பொழுது நம்ம சாமியை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்களுடைய தயவை யாரா இருந்தாலும் நம்ம நம்பித்தாகணும். அந்த பஞ்சபூதங்களுடைய தயவு தாட்சண்யம் நமக்கு வந்து எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் சிறப்பாக கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் போடப்படுகிற இந்த மூன்று உக்கி என்று சொல்லக்கூடிய தோப்பு கணத்திற்கு அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம வாட்ல காதை பிடிக்கிறோம், உட்கார்ந்து எந்திரிக்கிறோம், இதுல என்ன சார் விஞ்ஞானம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சில பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். அது வந்து உண்மையாலுமே உங்களுடைய கேள்வி விதண்டாவாதமா இருக்காது. நம்ம சாரு கிட்ட கேட்டோம்னா அதற்கும் விளக்கம் கொடுப்பாரு, நாமளும் ஜோசியம் கத்துக்கலாம், நாமளும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆசையில தான் கேட்பீங்க. நீங்க எப்படி கேட்டாலும் எனக்கு உடன்பிறவா சகோதரர் தான், நீங்க வந்து எனக்கு வந்து கிளைண்ட் அல்லது ஒரு நியாயர் அல்லது வந்து நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு ஒரு நபர் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பூர்வ புண்ணிய பந்தத்துல ஏதாவது ஒரு சொந்தம் இருக்கும், அதனாலதான் நீங்க பேச முடியும் அல்லது என்னை பார்க்கறதுக்காவது ஒரு யோகமும் தகுதியும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உளமாற நேசிக்கிற உணர்றேன். அந்த வகையில விஞ்ஞான ரீதியான வகையில இந்த தோப்பு கரணத்திற்கு எந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காதை பிடிச்சு உட்கார்ந்து தோப்பு கரணம் போடும் பொழுது சாதாரண நினைச்சு பாருங்களேன், நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும் பொழுது நான் ஸ்கூல் அப்படின்னு வந்து பந்தாவா பட் ஐ திங்க் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவில்லை, சாஸ்திர ரீதியாக சாஸ்தாங்கமாக மரியாதையோடு பக்குவமாக உங்களுக்கு எடுத்து சொல்றேங்க. நாம பள்ளிக்கூடம் போகும் பொழுது நமக்கு வந்து வாய்ப்பாடு என்று சொல்லக்கூடிய வாய் கணக்கோ மனக்கணக்கோ அல்லது வேறு ஏதாவது மனப்பாடமோ ஏன் சரியாக சொல்லக்கூடிய தேசிய கீதமே நம்ம சரியாம சொல்ல சரியான வகையில சொல்லாம இருந்தோம்னா உடனே வாத்தியார் என்ன பண்ணுவார், ஆசிரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தம்முடைய காதை பிடிச்சி அதாவது கிள்ளுவார் அல்லது காதை பிடிச்சி முறுக்குவார். உடம்புல எத்தனையோ உறுப்புகள் எத்தனையோ பகுதி இருந்தால் கூட காதம் மட்டுமே ஒரு மாணவனை பிடிச்சு ஆசிரியர் திருகிறார் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அதாவது அந்த மாணவனுக்கு இருக்கக்கூடிய மண்டக்குள் இருக்கக்கூடிய அறிவு இந்த காதை திருகும் போது தானாக வேலை செய்யும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. உங்களுக்கு அறிவு இருக்குது இல்ல அல்லது அறிவு கொஞ்சமா இருக்குது இல்ல இல்ல அறிவு அதிகமா இருக்குது இல்ல எப்படி வேணா எடுத்துக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு வகையில அறிவு அப்படிங்கிற மூன்று எழுத்து நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும். அந்த உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அறிவை வெளியில் கொண்டு வர செல்லக்கூடிய அல்லது வெளியில் கொண்டு வந்து அதை அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அல்லது உங்களுக்கு புரியாமல் உங்களுடைய அறிவு உங்களுக்கு புரியாமல் நீங்கள் தடுமாறும் பொழுது தடுமாற்றம் இல்லாமல் தடமாறாமல் சரியான வகையில் உங்களுடைய புத்தி வேலை செய்வதற்காக இந்த காதை பிடிச்சி திருகும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம், ஒரு சில மாணவர்களுக்கு வந்து நல்ல மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, விடிய விடிய ஆசிரியர் சொன்ன விஷயத்தை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க, ஆனா காலையில ஆசிரியர் வந்து கை நீட்டி நீ எந்திரிச்சு சொல்லுன்னு சொல்லும்போது அவருக்கு அது வராது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நான் மனப்பாடம் பண்ணது நெஞ்சுக்குள்ளேயே இருக்குது ஆனா வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. நெஞ்சுக்குள்ள இருந்து வெளியில வராம இருக்கிறதுக்கு அது வாந்தி கிடையாது, வாய்ப்பாடு தான். ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல எல்லா மனுஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட மனிதனையும் சிறிதாவது தடுமாற செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய ராஜயோகம் ஆன்மீக புக்கில் வந்து கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டு இருக்கிறேன். 8வது படிக்கும் போது ஆன்மீக சிந்தனையை அதிகமா எழுதினதுனால ஒரு நீதிபதியை என்னை பார்த்து மிரட்டை கூட வந்திருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நான் ஆன்மீகத்துல வந்து அதிகமா ஈடுபாடு வச்சுட்டு இருந்திருக்கிறேன். அந்த வகையில வந்து இந்த மாதிரியான உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வாய் வழியாக வெளியில வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, மண்டையில 3 கொட்டு கொட்டுவார், ஒரு சில பேருக்கு 1 கொட்டு, அதிகமா எல்லாத்துக்குமே 3 கொட்டு கொட்டுவார். எதற்காக 3 கொட்டு கொட்டுறோம் அப்படின்னா அந்த மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புத்தி வந்து வெளிமுகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மண்டையில கொட்டும் பொழுது நிச்சயமா இருந்துட்டு இருக்குது. அதேதான் பிள்ளையாருடைய வழிபாடு. அதாவது
அதாவது தோப்பு கர்ணம் போடுறது, காதை பிடிச்சி தோப்பு கர்ணம் போடுறது, அதே மாதிரி மண்டையில கொட்டுறது, அதாவது நம்ம நெத்தி கண்ணை கொட்டிக்கிறோம் இல்லையா, அதாவது இரு கையையும் மாத்தி கொட்டிக்கலாம், அல்லது இரு கையை வந்து ஒரே புறமா வச்சு கூட இப்ப மூணு கொட்டு கொட்டிக்குவோம். இந்த மண்டைக்குள் இருக்கக்கூடிய நல் யோசனை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு காலம் கலிகாலமா இருக்கிறதுனால எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து தொலைக்காட்சி எடுத்தோம் அப்படின்னா அதுல கெடுதல் இருக்கலாம், ஒரு கதை புக்கு வாங்கி படிச்சு பாருங்க அதுல அதிகமா கெடுதல் இருந்துட்டு இருக்கும், அல்லது எல்லா எதுவுமே வேண்டாம், நம்ம யாராவது நல்லது பேசி ஒரு ஆறுதல் கிடைக்கலாம்னு போனோம்னா அவர் அதை விட கெடுக்கத்தான் பார்ப்பாரு. உங்களுடைய குடும்பத்துல ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பைசலுக்கு பஞ்சாயத்துக்கு போனீங்க அப்படின்னா எச்சா குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக பண்ணுவார, அதை வந்து சேர்த்து விடக்கூடிய ஆளுகள் இன்னைக்கு கம்மி அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரி சுத்தி சுத்தி கெட்டதாவே இருக்கும் பொழுது நம்ம நல்லதை நாடி அவ்வளவு சீக்கிரம் போக முடியாம இருக்கும். ஆனால் இவ்வளவு கெட்டது நிறைந்த இந்த கலிகாலத்தில் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய நல் யோசனையை மட்டுமே நல்ல விதமாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மூன்று கொட்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி இந்த பிள்ளையர் வழிபாட்டில் பாருங்க, மூணு கொட்டு இந்த காதை பிடிச்சி தோப்பு கரணம் மூன்று உக்கி போடுவது. அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்தில் பாருங்க, சின்ன வயசுல வந்து அதாவது சரியாக பாடம் படிக்காதவர்களுக்கு முதல்ல வந்து காதை திருகுவாங்க, அல்லது அதற்கு மேல கொஞ்சம் நல்லாவே ஒரு மக்கு பிள்ளையா இருந்தாருங்களே, அதாவது அரை மக்கா இருந்தார் அப்படின்னா அவருக்கு மண்டையில கொட்டி புத்தியை, அதாவது கல்வி என்ற புத்தியை போதனை பண்ணுவாங்க. அதற்கு மேல கொஞ்சம் அதிகமாகவே மக்கா இருந்தாருங்களே, எந்த விஷயத்திலும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டம் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாருன்னா அவரை கூப்பிட்டு 25 தோப்பு கர்ணம் போடு அல்லது 50 தோப்பு கர்ணம் போடுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் தோப்பு கர்ணம் போட வைப்பாங்க. அந்த தோப்பு கர்ணத்துக்கு கூட கல்வி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் மெஞ்ஞான ரீதியாகவும் மிகப்பெரிய அர்த்தங்களும் சிறப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதனால பிள்ளையாருக்காக போடக்கூடிய தோப்பு கரணத்துல எந்த ஒரு தக்கத்தையும் பார்க்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்நோக்காமல், பக்கத்துல உள்ளவரை பத்தி நினைக்காம இந்த தோப்பு கரணம் போட்டு வழிபாடு வச்சுக்கும் பொழுது உலகமே உங்களை கண்டு, அதாவது யார் என்றே தெரியாத உங்களை இந்த உலகுக்கு யார் என்று தெரிய வைக்கக்கூடிய தகுதி பிள்ளை யாருக்கு இருக்குது விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில உறுதியாக, அதாவது தெளிவாக தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். திரும்பவும் சொல்றேங்க, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.